ஆட்சிக்கே ஆபத்து வந்தாலும் கொள்கையில் உறுதியோடு நிற்போம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. கோயம்பேடு காய்கறி சந்தையில் கிடுகிடுவென உயர்ந்த விலை, பொதுமக்கள் கலக்கம். அப்பாவும் பெரியப்பாவும் பார்த்துக் கொண்டார்கள், பேசிக் கொண்டார்கள். மு க ஸ்டாலின் மு க அழகிரி சந்திப்பு குறித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. அளிக்காத வாக்குறுதிகளை அளித்ததாக பேசுகிறார் முதல்வர், அண்ணாமலை விமர்சனம். மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான மெரிட் பட்டியல் ஜூலை 16 தேதி வெளியீடு, அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவிப்பு. விளம்பரத்திற்காக அண்ணாமலை திருமணம் நடத்தி வைக்கிறார், அமைச்சர் சேகர் பாபு விமர்சனம். ஆர்ப்பரித்து கொட்டும் குற்றால அருவி, ஆனந்த குளியல் போட்ட சுற்றுலா பயணிகள். மேகதாதுவில் அணை கட்டுவது என்பது கர்நாடகாவின் ஆசை மட்டுமே, ஆனால் அவர்களுக்கு உரிமை இல்லை என அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. அரசியல்வாதியாக மாறும் ஒருவர் ஆளுநர் பதவியில் தொடரக்கூடாது, குடியரசுத் தலைவருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம். ஆளுநர் தொடர்பாக குடியரசுத் தலைவருக்கு முதல்வர் கடிதம் எழுதியது பாராட்டுதலுக்குரியது, விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஆறுகளிலும் 10 கிலோமீட்டருக்கு தடுப்பணைகள் கட்ட வேண்டும், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். ராகுல் காந்தியை தகுதி நீக்கம் செய்தது மக்களாட்சிக்கு விரோதமானது, சீமான் கொந்தளிப்பு. தமிழ்நாடு புதுச்சேரியில் வரும் 15 தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை மையம் தகவல். ஹிமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், ஜம்மு காஷ்மீரில் கனமழை, நிலச்சரிவு மற்றும் திடீர் வெள்ளம் காரணமாக சாலைகள் துண்டிப்பு. தொடர் மழை காரணமாக டெல்லியில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை, அம்மாநில முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவிப்பு. தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.